புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு முன்னதாக சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்னாலே இந்த நிகழ்ச்சியிலே விடம் தீர்த்த பதிகம் என்கின்ற ஒரு தேவார பதிகத்தை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த ஒன்று கொலாம், இரண்டு கொலாம், மூன்று கொலாம் என்று ஒவ்வொரு பதிகமும் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு என்று எண்களை மையமாக வைத்து தொடங்கும். அந்த பதிகத்திற்கு மகா பெரியவர் அவர்கள் எப்படியெல்லாம் பொருள் சொன்னார், ஒன்று என்று சொன்னால் ஒன்றை எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது, அதாவது சிவபெருமான் வகையில் ஒன்று என்று அவன் தலையில் இருக்கக்கூடிய பிறை ஒன்று, அவனுடைய வாகனமான காளை ஒன்று என்று அந்த ஒன்று என்பதை சிவபெருமானோடு தொடர்பு படுத்தி ஒன்று எப்படி சம்பந்தப்படுகிறது, இரண்டு எப்படி சம்பந்தப்படுகிறது, மூன்று எப்படி சம்பந்தப்படுகிறது என்று மொத்தம் பத்து. இந்த பத்து எண்களுக்கும் சிவபெருமானுக்குமான ஒரு பொருத்தத்தை மகா பெரியவர் அவர்கள் எப்படி எல்லாம் விளக்கி சொன்னார்கள், அதிலே நாம் தெரிந்து கொண்ட அபூர்வமான சங்கதிகள், நமக்கு இதுவரை தெரியாத பல புதிய விஷயங்கள் என்று பல விஷயங்களை நான் கடந்த சில தினங்களுக்கு முன் பேசினேன். அவ்வாறு பேசும் பொழுது அந்த விடம் தீர்த்த பதிகத்தை பாடியவர் ஞானசம்பந்தர் என்று தவறுதலாக நான் குறிப்பிட்டு விட்டேன். அந்த விடம் தீர்த்த பதிகத்தை திருநாவுக்கரசர் தான் பாடி அருளியிருக்கிறார். இந்த கைபேசி வழியாக, ஸ்கைப் வழியாக பேசி நிகழ்வுகளை பகிரும் பொழுது சில தடங்கல்கள் நேரிட்டு தடுமாற்றம் ஏற்பட்டதிலே ஏற்பட்டுவிட்ட ஒரு பிழை. அப்படி ஒரு பிழை நேரிட்டது கூட ஒரு நல்லதற்காக போயிற்று. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பேசிக்கொண்டு பதிவெடுக்கப்படுகின்ற இன்றைக்குத்தான் நான் பேசின அந்த பேச்சு ஒளிபரப்பாயிற்று. அதை உமாசங்கரன் என்று மகா பெரியவர்பால் பற்றுக்கொண்ட ஒரு அன்பர் கூர்ந்து கவனித்து, அவர் வந்து அவரும் பெரியவர் பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார், அவரை பற்றியும் நான் இந்த நிகழ்ச்சியிலே, அவருக்கும் மகா பெரியவருக்கும் நேரிட்ட பல அனுபவங்களை எல்லாம் நான் இந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறேன். அவர் ரொம்ப உரிமையோடு என்னை கூப்பிட்டு அந்த தவறை திருத்தினார். அதாவது அந்த விடம் தீர்த்த பதிகம் வந்து ஞானசம்பந்தர் அல்ல, அதை பாடியவர் திருநாவுக்கரசர் என்று சொன்னதோடு அப்பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், அடுத்த அந்த விடம் தீர்த்த பதிகத்துக்கும் மயிலாப்பூருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றும் சொன்னார். அப்பொழுது நான் ஒரு கருத்தை சொன்னேன், மயிலாப்பூர் கற்பகாம்பாள் ஆலயம் செல்லுகின்ற நம்ம வழியில வரிசையில நிற்கும் பொழுது சுவற்றிலே கடப்பை கற்களிலே எல்லா விதமான பதிகங்களையும் பொறுத்திருக்கிறார்கள், அதுல இந்த விடம் தீர்த்த பதிகத்தையும் பொறுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பொருள்பட நான் பேசினேன் என்று அவருக்கு நான் விளக்கம் சொன்னேன். இதை எதற்கு இப்பொழுது குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், மகா பெரியவர் அவர்களுடைய விஷயத்தை பற்றி பேசும் பொழுது ஒரு சிறு தவறு கூட வந்துவிடக் கூடாது, வந்தால் அதை உடனடியாக திருத்தி கொண்டு சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த வேளையிலே என் கவனத்திற்கு அதை கொண்டு வந்த திரு உமாசங்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது நான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுக்கு வரப்போறேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த விடம் தீர்த்த பதிகம் அவருடைய வாழ்க்கையில, அதாவது திரு உமாசங்கரனுடைய வாழ்க்கையில எவ்வாறு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தது என்பதை அவர் இவ்வேளையில எனக்கு குறிப்பிட்டார். அதை இந்த நிகழ்ச்சியில நான் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். என்ன காரணம் என்றால், இப்பொழுது நாம வந்து ஒரு கொடிய கொரோனா என்கின்ற ஒரு பெரும் தொற்றுக்கு ஆளாகி வருடக்கணக்கிலே நாம் நம்முடைய சுதந்திரங்களை இழந்துவிட்டு முகமூடி மனிதர்களாக திரிந்து கொண்டிருக்கிறோம். இது குறிப்பாக உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசம் ஞானிகள் தேசம், ஆன்மீகத்தினுடைய என்ன சொல்றது, ஆன்மீகம் வந்து அதாவது விவேகானந்தர் சொன்ன பாஷையிலே சொல்வதாக என்றால், இந்த உலகம் என்பது ஒரு வீடானால் பாரத தேசம் அந்த வீட்டின் பூஜை அறையை போன்றது என்று விவேகானந்தர் சொன்னார். அப்படிப்பட்ட பூஜை அறை போன்ற பாரத தேசத்திலும் கூட இதனுடைய பாடு பெரிய அளவில் இருக்கிறது. இவ்வளையில ஒரு கேள்வி, இவ்வளவு ஆன்மீகம், இத்தனை தெய்வங்கள், இத்தனை கொண்டாட்டங்கள், இத்தனை வழிபாடுகள் இருக்கின்ற ஊரிலும் இந்த நோயினுடைய உக்கர தாண்டவம் இருக்கிறது. பல அற்புதமான மனிதர்கள், மிகச்சிறந்த அன்பர்கள் எல்லாம் இந்த நோய்க்கு ஆளாகி இறந்து போகின்றார்களே. அப்படியானால்
கடவுள் என்பவர் இருக்கிறாரா, இந்த ஆன்மீகம் எல்லாம் எங்கே போயிற்று என்று ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஆன்மீகவாதிகளுக்கு வருகிறதோ இல்லையோ, எப்பொழுதும் பகுத்தறிவோடு பேசுகிறோம் என்று சொல்லி பல சிலர் வந்து இந்த கேள்விகளை கேட்கத்தான் செய்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று ஒரு திகைப்பு நமக்கு ஏற்படத்தான் செய்கிறது. நமக்கே கூட தெரிகிறது, அடடா இப்பேற்பட்டவரெல்லாம் இந்த நோய் கொண்டு போய்விட்டதா என்று. இதை ஏன் இவ்வளவு விஸ்தாரமாக சொல்கிறேன்னு சொன்னால், இதைவிட கொடிய நோய்கள் எல்லாம் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வாழ்ந்த காலத்திலே வந்திருக்கிறது. குறிப்பாக ஞானசம்பந்த பெருமான் வந்து நிறைய யாத்திரையை மேற்கொள்ளுகின்ற தருணத்திலே ஆட்கொல்லி நோய் வந்து மறைய இறந்து போயிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் அவர் பதிகம் பாடி நிறைய விஷயங்களை இறை அருளோடு அவர் வந்து நிறைய சாதித்திருக்கிறார் என்றால் மருந்து மாத்திரை தேவையே இல்லையா, பதிகம் போதுமா என்றெல்லாம் இந்த இடத்துல அந்த கேள்விகள் கிடையாது. அதோடு சேர்ந்தது துப்புரவாக நாம் இருந்து கொண்டு மருந்தையும் சாப்பிட்டு கொண்டு அதே சமயம் நம்முடைய நமக்குள்ளே அருளாட்சி நமக்குள்ளே வந்து அருள் அலைகள் நிரம்பும் பொழுது மருள் அலைகள் தங்களுடைய சக்தியை மெல்ல இழந்து நமக்கு கிடைக்கின்ற குணப்பாடு என்பது 5 நாளில் குணமாக வேண்டிய விஷயம் 5 நிமிடத்தில் நடந்து விடுகிறது. அவ்வளவுதான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அன்றைக்கு ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசர் போன்ற நாயன்மார் பெருமக்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் என்கிட்ட திரு உமாசங்கரன் அசை போட்டுட்டு அவர் சொன்னார், நான் பெரிய அளவிலே உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு மருத்துவரிடம் சென்று காண்பித்தேன். அவர் வந்து அவருடைய மருத்துவ முறை எனக்கு வந்து திருப்தி தரல, அதாவது ஹைகி டோசேஜ் ஸ்டீராய்டு என்று சொல்லக்கூடிய மருந்துகளை எனக்கு கொடுத்து அதனாலே வந்து எனக்கு இன்னும் பாதிப்பு தான் அதிகமானதே தவிர எனக்கு குணப்பாடு ஏற்படவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே தான் எனக்கு பெரியவருடைய உபதேசமும் இந்த பதிகங்கள் எல்லாம் இருப்பதும் என்னுடைய நினைவுக்கு வந்தது. பக்தியோடு இதை பாராயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து எல்லா வகையிலும் உதவி கிடைக்கிறது. விண்ணிலிருந்தும் உதவி கிடைக்கிறது, மண்ணிலிருந்தும் உதவி கிடைக்கிறது. இந்த நோய் நம்மை விட்டு சென்று விடுகிறது என்கின்ற அடிப்படையில் இந்த விடம் தீர்த்த பதிகத்தை நான் மெய் உருக பாராயணம் செய்தேன். அடுத்து கோளறு பதிகமும் அருளப்பட்டிருக்கிறது ஞானசம்பந்தராலே. அதனால அந்த கோளறு பதிகத்தையும் பெரியவர் வந்து பல தருணங்களிலே கோளறு பதிகத்தை பாராயணம் செய்ய சொல்லி இருக்கிறார். அதனால அதையும் சொல்லி கோளறு பதிகத்தையும் நான் பாராயணம் செய்தேன் என்று இந்த வேளையிலே குறிப்பிட்டார். சொன்னது மட்டுமல்ல, நான் வந்து முற்றிலும் என்னுடைய வியாதியில இருந்து பூரண குணத்திற்கு நான் ஆளானேன். இப்பொழுது நான் வந்து ரொம்ப நலமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே இந்த பதிகம் நிகழ்த்திய ஒரு அற்புதத்திற்கு நானே ஒரு சாட்சி. நம்முடைய மக்களும் இதை தெரிந்து கொண்டு மருந்து மாத்திரை சாப்பிடுவதோடு பக்தியோடு இறைவனுடைய திருவடிகளை மனதிலே நினைத்து கொண்டு குருவை மனதிலே நினைத்து கொண்டு இதையெல்லாம் பாராயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக நற்கதி நமக்கு உண்டு. நாம் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இதனுடைய ஒலி அலைகளுக்கு அப்படி ஒரு சக்தி. அடுத்து இதை சொன்னவர்கள் சாமானியப்பட்ட மனிதர்கள் அல்ல, தெய்வ பிறவிகள். அவர்களுக்கு ஒரு குணப்பாடு, அதாவது இதை சொன்னால் குணப்பாடு என்று ஒரு வரம் இருக்கிறது. ஆக இதை நாம் சொல்லும் பொழுது, இப்பொழுது அந்த பதிகத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ளே திருநாவுக்கரசரும் நமக்குள்ளே ஞானசம்பந்த சுவாமிகளும் உள்ளே வந்து விடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன வரசித்தி கிடைத்ததோ அந்த வரசித்தி நமக்கும் இன்று ஆகிவிடுகிறது என்று ஒரு உளவியல் ரீதியான காரண காரியங்களோடு அவர் வந்து இன்றைக்கு என்னிடம் பேசினார். எனக்கு வந்து இந்த கருத்து ரொம்ப பிடித்திருந்தது. இப்பொழுது இருக்கிற இந்த கொரோனா காலத்திலே ஒரு பக்கம் மருத்துவம், அதையெல்லாம் நாம் மறுக்கிறதுக்கு இல்லை, நல்ல விதத்திலே நாம் வந்து மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். கூடுதலாக நமக்கு வந்து நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, வரசித்திகள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நம் கைகளிலே பொக்கிஷம் போல் இவைகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால நம்பிக்கையோடு இறைவனுடைய நினைவோடு பக்தியோடு நாம் இவைகளை பாராயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் வந்து இந்த காலகட்டத்திலே வந்து பெரிய இழப்புகளுக்கு ஆளாகாமல் நாம் வந்து ஒரு மிகச்சிறந்த நன்னிலையை அடைவோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு நல்ல திருத்தத்திற்கு வழிகாட்டின திரு உமாசங்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் இந்த வேளையிலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கூர்ந்து கவனித்து வருகின்ற சான்றோர் பெருமக்களிடமும் அடடா அந்த ஒரு சிறிய என்ன தவறு நிகழ்ந்து விட்டதற்காக நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கோருகிறேன். ஏன்னா இது வந்து பெரியவர் அவர்கள் ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து நாம் சொல்லுவதால் மட்டும் பெரியவர் அல்ல, எல்லாவற்றாலும் பெரியவர்.
இன்னொன்று பெரியவர் வேறு உண்மை வேறு அல்ல. அதனால அவருடைய பெயராலே அவர் சொல்லுகின்ற விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சிறு பிழை கூட நேர்ந்து விடக்கூடாது என்கின்ற கவனம் ரொம்ப முக்கியம். எனக்கு அது ஒரு பாடம் என்று நான் கருதுகிறேன். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வரும் நாட்களிலே நான் வந்து ரொம்ப கவனமாக செயல்படுவேன் என்பதையும் இந்த வேளையிலே கூறிக்கொள்கிறேன். அடுத்து இப்பொழுது ஒரு முக்கியமான இந்த கொரோனா காலகட்டத்திற்கு நடுவிலே இன்றைக்கு நாம் சில சோதனையான நடக்கக்கூடாத விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதாவது ஆசிரியர்கள் இன்றைக்கு வந்து தவறு செய்கின்றவர்களாக, அதுவும் பெண்கள் விஷயத்திலே தவறு செய்கின்றவர்களாக இருப்பதை எல்லாம் நாம் வந்து பல செய்திகள் வாயிலாக அறிகிறோம். பள்ளிகளிலே மாணவர்களை திருத்த வேண்டிய பொறுப்பிலே குருவாக இருக்க வேண்டியவர்கள் வந்து துருவாக இருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இது பற்றி அதாவது குரு என்பவர் எப்பேற்பட்டவர், ஆசிரியருடைய கடமை எப்படிப்பட்டது என்பதை பெரியவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.